ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல என்றைக்கும் இல்லாமல் புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பப்ஜிக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையானே தெரில, நிறைய விஷயம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB+ MB அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முடியும் மறக்காம டைசன் ஆஃப் கேமரா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி பப்ஜி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 MBக்கு மேலே அப்டேட் வந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்துருச்சு, 12 மணி 12:30 மேலே தான் இந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த அப்டேட்டை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல, ஏன்னா நடராத்திரி உட்காந்து அதெல்லாம் நோண்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப தான் பெரிய ஷாக்கிங் நியூஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோளக்கொள்ள ட்ரெஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெம்பரவரியாக தாங்க இருக்குது, சொந்தமாலாம் எடுக்கலங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிளாசிக் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷானாக்கில் ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம், அது வந்ததுலேருந்து பெரிய பஞ்சாயத்தாகவே தான் இருக்குது. நிறைய பேர் இன்னும் அதை ப்ளே பண்ணி கூட பார்க்கல. அந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடை ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே அதை வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடை ஒட்டி ஒரு லாஸ்ட் ட்ரங்க் ட்ரெஷர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதில் லாஸ்ட் ட்ரங்கை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும், அதை இறங்கில் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பக்ஸ் வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் ஆஃப் பிளேயருக்கு ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு வரவே இல்லை. நிறைய பேர் இன்னும் அதை ப்ளே பண்ணி கூட இன்னும் பார்க்க கிடையாது. நான் லாஸ்ட் ட்ரங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறாங்கில் தான் மோஸ்ட்லி எடுத்தேன். ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடே கிடச்சிச்சு. ஸோ அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடில் ஒரு டோட்டம் இருக்கும், அதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்னோவேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 1 MB அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதை அன்லாக் அப்படின்ற மாதிரி மாற்றிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோட்டம். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுகிட்ட போனோடனே இன்னவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஸோ ஒரு லோடிங் ஆகும், அதை அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டோடனே அது வந்து நமக்கு வந்து லூட்ஸ் கொடுக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட், ஒரு 1 MBயோ 2 MBயோ ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அன்லாக் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும் இன்னவேக்கு பதிலாக. ஆனால் சாமிலாம் கும்பிட மாட்டான், ஆனால் அந்த லூட் வந்து நம்ம கிடச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு வந்து ஒரு 2 MB அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜிக்கு பக்கத்தில் சைனீஸ் வேர்டில் வந்து எழுதியிருக்கும். ஸோ இது மாதிரி இருந்ததே இல்லை, இந்த 1 MB அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சைனீஸ் லாங்குவேஜஸில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படி சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நான் பார்த்ததில்லை. ஸோ நான் வந்து நேற்று இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த 2 MB அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணுன்றது என்னோட கருத்து. இதுக்கு முன்னாடியே இருந்துச்சான்லாம் எனக்கு தெரியல. இந்த பிளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும் அந்தந்த அப்டேட்டை பேஸ் பண்ணது. ஸோ அதில் கூட சைனீஸ் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மிராமர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு வந்ததுக்கப்புறம் ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு பேஸ் பண்ண ஒரு ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேட் மிராமரோட இது வந்திருக்கு, அதுவும் சைனீஸில் வந்திருக்கு. பப்ஜியே குழம்பிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். டே என்னடா ஃபோட்டோஸில் கூட ஜங்கிள் அட்வென்ச்சர் மோட ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மேபி இது ஏதாவது டெக்னிக்கல் எரராக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு மோடு வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ண ஃபோட்டோஸ் தான் கீழே இருக்கணும். அது ஆல்ரெடி வந்துச்சு, மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு சைனீஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறப்போ ஒரு டெக்னிக்கல் எரராக கூட இருக்கலாம் இது. அப்போ ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடே வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடுக்கு வேறு மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த இடத்துல டோட்டம்ஸ்லாம் இருக்கும், அதோட பவர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துலையும் இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு வரும், ஒரு சில சேஞ்சஸோடு வரும். அவங்க டோட்டம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஹாட் ஏர் பலூன்ஸ் அண்டு அந்த ஃப்ரூட் இருக்குது தெரியுங்களா, அது மட்டும்தான் இனிமேல் அந்த மோடில் இருக்கும். ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டோட்டியமுக்கான பவர்ஸாக அந்த பலூன்லாம் காட்டின தெரியுங்களா, ஸோ அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸே சேஞ்ச் பண்ணிக்காங்க. எந்த இடத்துலையுமே டோட்டியுமே இல்லை, பலூனும் அந்த ஃப்ரூட்டும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் டோட்டியம் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே வந்து அந்த டோட்டம்ஸை கொண்டு வந்தாலும் அந்த டோட்டம்ஸ்க்கு எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் கொண்டு வருவாங்களே தவிர்த்து, ஸோ அதில் ஏதாவது பவர் கிடைக்கிற மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணதில் அந்த ஃப்ரூட்டும் பலூன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா டோட்டியம் எங்கேயுமே இருக்காது. ஸோ அங்கே புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படி அப்போ நியூ ஐட்டம்ஸில் பலூன் அண்ட் ஃப்ரூட்டு மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர்த்து டோட்டியம்ஸ் காட்டலை. ஓகே,
சரி ஓகேடா இதெல்லாம் இருக்கட்டும், ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு எப்போ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கன் கிராஃப்ட் வந்து நம்ம பப்ஜி மொபைலுக்கு வந்து வரப்போகுது, அஃபிஷியலாக அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல, நிறைய கிளிச் மூலியமாக நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க. பப்ஜி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்கனோ அது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பப்ஜி மொபைலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த போஸ்ட் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிடா கன் கிராஃப்ட்டுக்கும் ஜங்கிள் அட்வென்ச்சர் மூடுக்கும் என்னடா சம்மந்தம், ஏன்டா குழப்பிற கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். கன் கிராஃப்ட் திங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா நேற்றே இந்த ஈவெண்ட்டில் இருக்க எல்லா ரிவார்டையும் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆப்ஷன் தான் இருக்கும் கன் இருந்த இடத்துல, அதில் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ட்ரெய்லரோட கன் கிராஃப்ட் ட்ரெய்லர் ஒன்று வரும். இந்த ரூல்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த கடைசி 6வது பாயிண்ட் வாசிங்க, த ஃபைனல் ரிவார்ட் கேன் பி ஆப்டேட் ஆஃப்டர் த நியூ வெர்ஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் அவர் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன் கிராஃப்ட் வந்து நியூ வெர்ஷன் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த 6வது பாயிண்ட்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கன் கிராஃப்ட் டிங்கரர் இன்னையோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்டேட்டில் அந்த கன் கிராஃப்ட் ஃபியூச்சரையும் எல்லா பப்ஜி மொபைலுக்கும் கொண்டு வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடில் இருந்த எல்லா பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி அது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு என்னால் என்ன சொல்ல முடியுமோ ஸோ அதை உங்களுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன கெஸ் பண்ணாலும் பப்ஜி என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணும், நம்ம கையில் வந்து எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் என்னோட கெஸ்ஸிங் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன ஈவெண்ட்லாம் கெஸ்ஸிங் ஓரளவுக்கு அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வட்டமும் கெஸ் பண்ணியிருக்கேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே தோணலாம், ஏண்டா டைசன் கொடுத்த பில்டப்புக்கெலாம் ஜங்கிள் அட்வென்ச்சர் மோடு வேறு லெவலில் இருக்குது, நல்லா ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது, கடைசி வரைக்கும் கண்ணில் கூட காட்டாமல் தூக்கிட்டு போயிட்டீங்களேடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இங்கே வரைக்கும் கேட்குது. அதே ஃபீலிங் ஹெவியாக என்கிட்டையும் இருக்குது, நான் எப்படி கண்ணில் காட்டாமல் இருக்கணும் அதே மாதிரி இருந்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோப் கேம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.